என்னப்பா சொல்ற? எஸ் டாடி. எங்க எங்க பாருங்க தெரியல, பட் நீங்க ரெடியா இருங்க, நான் எல்லா டீடைல்ஸோட இமிடியட்டா வரேன். நீங்க கேட்ட போனஸ் 35% தானே? எஸ் சார். 50% அப்ரூவ் பண்றேன். ஹாப்பியா வேலையை பாருங்க. யா, தேங்க் யூ சார். ஹாய் சுதா, பாத்தியா? வாவ், போட்டோஸ் அதெல்லாம் லைஃப் டா, ஒவ்வொன்றும் லைஃப். அப்படியா? எஸ் லைஃப். ஆமா, அந்த 9th போட்டோ எங்க எடுத்த? அந்த குழந்தை இருக்குமே அதுவா, இல்ல அந்த நாய்க்குட்டி இருக்குமே அதுவா? நோ நோ, ஒரு அம்மா இருப்பாங்களே. ஓ, அதுவா? 2 இயர்ஸ் பேக் காலேஜ் டூர் போனப்போ ராஜஸ்தான்ல ஒரு வில்லேஜ்ல எடுத்தது. எது? ராஜஸ்தான்ல வில்லேஜா? ஆமா. எந்த ஊர்ரா? சமோட், 42 கிலோமீட்டர், ஜெய்ப்பூர்ல இருந்து. ஓ, தேங்க்ஸ் டா. எதுக்குடா? இல்ல சும்மா தான். ஓகே, அப்புறம் கூப்பிடுறேன். Thank you.
பாண்டி பஜார்ல பார்த்தது. How are you? I'm fine. நடக்கட்டும் நடக்கட்டும். ஹலோ, என்ன பிரியா? எங்க அவ குளிச்சிட்டு இருக்கா? நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உட்காரு, வந்துருவா. I am leaving, bye. ஓகே ஓகே. ஐயோ, பரவாயில்லையே, ஞாபகம் இருக்கு போல இருக்கு. தேடி வர அளவுக்கு என்ன பிரியா விளையாடுறியா? ரெண்டு நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கண்டினியூவா நாட் ரீச்சபிள். போன் தண்ணியில விழுந்துருச்சு. உன் ஃப்ரெண்டோட மொபைல்ல இருந்து பண்ணலாம்ல? மனசு சரியில்லை. ஏன்? ஊர்ல இருந்து அப்பா போன், கல்யாண ஏற்பாடு பண்றாங்களாம். என்ன பண்றதுன்னே தெரியல, எங்கேயும் போல, எதுவுமே பிடிக்கல. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்ல, அட்ஜஸ்டபிள் டைப்புன்னு சொன்னீங்க, பேச கூடாது உங்க அப்பா கிட்ட. பையன் டார்ச்சர் பண்றானோ, மொறை பையன். கொஞ்சம் தள்ளி போட சொல்லு, முடியும்ல. தள்ளி போட்டாலும் என் தலை அழுத்து பிடிக்கல சிவா. மாப்பிள்ளையா? இல்ல. பின்ன? இங்க இருந்து போக பிடிக்கல, இதெல்லாம் விட்டுட்டு. ஏய், டோன்ட் ஃபீல் எனி திங், எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் சொல்லுவான் அப்பா கிட்ட, கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லு. இல்லை ஒன் மந்த் தள்ளிப்பட சொல்லு பிரியா, கம் பேக் டு நார்மல். முதல்ல ஃபோனை சரி பண்ணு. ஓகே, நான் கிளம்புறேன். ஏய், என்ன இதெல்லாம்? ஆ, மனசுக்கு பிடிச்ச எதையும் எப்பவும் எதுக்காகவும் இழக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. ஓகே சரி, வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹே, என்னாச்சு சுதா? ட்ரை பண்ணிட்டே இந்த ரீச்சே பண்ண முடியல. இப்போ மட்டும் நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வையன், அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு இந்த உலகம் பூரா ஒரு ரவுண்ட் வந்துருவேன்டா. அப்படி என்னடா நான் உனக்கு பண்ணிட்டேன்? நேரம் வரும்போது சொல்றேன், பட் இமிடியேட்டா உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லா தானா இருந்த, என்னாச்சு உனக்கு திடீர்னு? நாலு மணி நாள் வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே, உன்னை மீட் பண்ண பேருக்கு தாண்டா அந்த நாளோட அருமை புரியுது. கிஃப்ட் கொடுக்கலான இருக்கேன், அக்செப்ட் பண்ணிக்கோ. ஓகே, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், உன் வேலையை பாரு. டேய், சொன்னா கேளுடா. என்னமோ வர வர நீ லூஸ் மாதிரி ஆயிட்டு இருக்க, எப்படிடா கொடுப்ப? தெரியாது, பட் வரோம். ஓகேவா? என்னமோ பண்ணி தொலை. மறந்தே போச்சு, ஒரு விஷயம் சொல்லணும்னு. ஸ்கை ப்ளூ நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்டிங்க்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. நீ எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சிவா. டீடைல்ஸ்? ஏதோ பிரிண்ட் அவுட் மேட்டர் இருக்குன்னு சொன்னா. நாளைக்கு ஈவினிங் வாங்கிட்டு வர. ஓகே, நான் கிளம்புறேன். பீ கூல், கொஞ்சம் சிரியே. குட் கேர்ள்.
ஓகே பை பை. ஃபோனை சரி பண்ண சீக்கிரம். ஓகே டேக் கேர் பை. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அந்த ராஸ்கலுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது டாடி. கோடி கோடியா பணம் இருந்த என்ன பிரயோஜனம், நடப்பணமா தான் தெரிஞ்சோம். வாழ்க்கையில தொலைஞ்சு போன நிம்மதியை திருப்பி கொடுத்துருக்காவும் அவன் ஃப்ரெண்டு. லைஃப் ஃபுல்லா அவனுக்கு ஏதாவது நல்லது பண்ணப்பாரு, அவனை மறந்துடாத. நம்ம குல தெய்வத்தையே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கான். பண்ணலாம்னு முடி பண்ண டாடி, அவன்கிட்ட சொல்லிட்டேன். பட் என்ன பண்றதுன்னு தான் புரியல. இவ்வளவு நாளா அவன் கூட பேசி பழகிருக்க, அவன் பேக்ரவுண்ட பத்தி ஒரு சின்ன குழு கூட அவன் தெரியாது உனக்கு. யோசி இருக்கும், அதை பேஸ் பண்ணி அவனுக்கு எப்பவும் பயன்படுற மாதிரி ஏதாவது பண்ணு. வாழ்க்கை முழுக்க பட் நான் செதஞ்சு போன சென்னையில் இருக்கேன். We are satisfied with you. Okay, sir. Please, chairman, meet பண்ணுங்க. Thank you, sir. Yes, come in. Good morning, sir. Siva Subramanian. Yes, sir. Good. Congratulations. Thank you, sir. Okay.